வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது நமது அஸ்ட்ரோ தமிழ் சேனல். பெரும்பாலும் இந்து சமய கோயில்களில் மணிக்கட்டி தொங்க விட்டிருப்பார்கள். கோவிலுக்கு செல்பவர்கள் போகும் முன்போ அல்லது வெளியே வரும் பொழுது அந்த மணியை அடிப்பார்கள். அதற்கான காரணம் என்ன என்றும் இந்த வீடியோ தொப்பி நாம் சற்று விரிவாக பார்ப்போம். நீங்கள் இன்னும் அஸ்ட்ரோ தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் இல்லைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கூட இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்கிற ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள். கடவுள் பக்தி இல்லாதவர்கள் கூட கோயிலுக்கு சென்றிருப்பார்கள். நாம் கோயிலுக்கு சென்று கடவுளை வணங்கி வருவோம். நாம் சிறு வயதில் இருந்தே கோயிலுக்கும் செல்வோம். நாம் கோயிலில் ஒரு விஷயத்தை கவனித்திருப்போம். அதாவது கோவிலில் மணி கட்டி தொங்கவிட்டு இருப்பார்கள். ஏன் கோவில் மணி இருக்கிறது என்று பெரியவர்களிடம் கேட்டால் அவர்கள் கோயில் மணி அடித்து விட்டு வணங்கினால் தங்களின் வேண்டுதலை கடவுள் காது கொடுத்து கேட்பார் என்று சொல்வார்கள். ஆனால் கோவிலில் இருக்கும் மணிக்கு பின்னால் ஒரு அறிவியல் ரகசியமும் மறைந்துள்ளது. இந்த கோவிலில் இருக்கும் மணியானது சாதாரண லோகத்தால் ஆனது கிடையாது. இது காட்மியம், ஈயம், தாமிரம், துத்தநாகம், நிக்கல், குரோமியம் மற்றும் மேங்கனீசு உள்ளிட்ட பல்வேறு லோகங்களால் ஆன மணிதான் இப்போது அனைத்து கோயில்களிலும் உள்ளது. கோவிலில் இருக்கும் மணியை அடிக்கும் பொழுது அது கூர்மையானதும் நீடித்த ஒளியை ஏற்படுத்தும். சரியாக சொல்ல போனால் இந்த ஒளியானது 7 வினாடிகள் வரை ஒளியை ஏற்படுத்தும். இந்த மணியிலிருந்து வரக்கூடிய ஒளியானது உங்கள் உடலில் உள்ள 7 குணப்படுத்தும் மையங்களில் தொடும். அதன் காரணமாகத்தான் உங்கள் மூளையானது எதை பற்றியும் சிந்திக்காமல் அமைதியான நிலையை அடையும். அது மட்டுமில்லாமல் கோவிலில் மணி அடிக்கும் பொழுது அதிலிருந்து வெளிவரும் ஓசையானது மனதில் இருக்கும் எதிர்மறையான எண்ணங்களை போக்கும். மனதிற்கும் உடலுக்கும் நேர்மறையான எண்ணங்களை அதிகரிக்க செய்யும். அதனால்தான் கோவிலில் மணி அடிப்பதால் நம் மனதானது அமைதி பெற்று நேர்மறையான எண்ணங்களை சிந்திக்க செய்கிறது. இதனால்தான் கோவிலுக்கு செல்பவர்கள் மணி அடிக்கிறார்கள். அதனால்தான் மணி அடிக்கும் போது இதன் பின் இருக்கும் அறிவியல் காரணமும் ஆன்மீக காரணமும் கூட. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உடனே கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் லைக் பண்ணுங்க. நன்றி.